லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த வானத்திய ஏதாச்சும் ஒன்னு சப்பையா பண்ணி ஜெயிக்க கூடாது அபி. எங்க அத்தையை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி செம்மையா ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லு. உனக்காகவே நான் நெட்ல நிறைய சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஆர்த்தி. பாத்தி ஆர்த்தி, படிச்ச புள்ளிங்க படிச்ச புள்ளிங்கதான், எப்படி ஒரு யோசனையை சொல்ற பாத்தியா? இந்த மாதிரி எல்லாம் யோசனை சொல்றதுக்கு அந்த வானத்துக்கு யார் இருக்கா? இங்க பாரு அபிமா, இது சம்பந்தமா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தெளிவா ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சிரு. அது எல்லாத்தையும் ஆர்த்திக்கும் சொல்லி கொடுத்துரு. ஆர்த்தி இந்த போட்டியில கலந்துகிட்டு அவ அத்த ராஜேஸ்வரியும் அசத்திடணும். இவ போடுற போட்ல சம்பந்தி அம்மா வாயடைச்சு போய் சத்தமே இல்லாம சாவி கொத்து ஆர்த்தி கையில கொடுத்துடணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அபி நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? அபி நாம பண்ண போற இந்த டெக்கரேஷன் சும்மா ஹை ஃபையா இருக்கணும் ஆர்த்தி. முதல்ல இந்த ஹால்ல இருக்கிற சோஃபா செட் எல்லாம் மாத்தணும். இடமே பளிச்சுன்னு தெரியற மாதிரி லைட்டிங்லாம் சும்மா பிரைட்டா இருக்கணும். லைட்டிங் அப்புறம் நம்ம பண்ண போற டெக்கரேஷன் மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு உங்க அத்தை சொன்னாங்களே இல்லையா? அதுக்காக நம்ம ஹால்ல ஒரு மீன் தொட்டிய வைக்கிறோம். ஆர்த்தி கேட்டியா? மீனிங்ஃபுல்லா மீன் தொட்டி. கவிதை கவிதை கேக்கிறதுக்கு அப்படி கவிதை மாதிரி இருக்கு. சொல்லு சொல்லு. நம்ம வைக்க போறது வாஸ்து மீனாண்டி. அதோட சேர்த்து நிறைய டெக்கரேட் பொம்மைங்க புத்தர் சிலையெல்லாம் வாங்கி வைக்கலாம். ஏ அபி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குல்ல. இன்னும் அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சு இந்த வீட்டுல அலங்காரம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அபி நீ சொல்ற ஐடியா எல்லாமே சூப்பரா இருக்கு. பேசாம நம்ம இப்படியே செஞ்சிருவோம். ஆமா ஆமா, அப்படியே செஞ்சிருவோம் அப்படியே செஞ்சிருவோம். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் கலந்து பேசுங்க. ஆர்த்தி நீயும் இந்த நெட்டுல அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய், சரியா? இந்த வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல பேர் வாங்கிடணும். அப்புறம் நாம இங்க கலந்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இந்த வானத்தை இது சம்பந்தமா என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரிஞ்சாதானே அவளை விட நல்லா நம்மள செய்ய முடியும். அதனால அவளை அப்படியே விட்டுற கூடாது. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க. அவ மண்டக்குள்ள என்ன யோசனை வச்சிருக்கான்னு நான் ஒரு விசாரணையை போட்டு வந்துடுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அம்மா சொன்ன போட்டிய பத்தி தான் கேக்குறேன். எனக்கு சரியா தெரியல. ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சிக்க தான் கேட்டேன். அம்மா எந்த மாதிரி போட்டி வச்சாலும் அது எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சு என்னோட தகுதி என்னங்கறத நான் கண்டிப்பா நிரூபிப்பேங்க. எப்படி வந்து இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? எல்லாம் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலதான். ஆர்த்தி கிட்ட சாவிக்கத்தை கொடுக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணப்போ அந்த இடத்துல நீங்க எனக்கு ஆதரவாவும் அவ்வளவு அக்கறையாவும் பேசினது உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்ன நம்புறதுக்காகவாது நான் இந்த போட்டிகள்ல ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். நான் ஒண்ணு மேல உள்ள அக்கறையாலாம் அப்படி பேசணும். ஒருவேளை
இந்த வீட்டோட சாவி ஆர்த்தி கையில போயிடுச்சுன்னா அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கு நான் அவ கையில கையேந்திர மாதிரி ஆயிடும். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இடத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன். என்ன ஆனாலும் ஆர்த்தி கையில இந்த வீட்டோட பொறுப்பு போயிடவே கூடாது. ஆனா கூட போட்டி போட்டு நீ வின் பண்ணிடுவேன்னு தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரிங்க, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க சொல்லுங்க. நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா நீங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நீ முதல்ல ஜெயிச்சு காட்டு. வணத்திமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று நான் சம்மந்தியம்மா கிட்ட சாவி கொத்த ஆர்த்தி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்ல, உனக்கு ஒன்றும் அதில் வருத்தம் இல்லையடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும்டா நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியும் இல்லடா. அது நீயும் கார்த்திக் மாப்பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே இருந்து வாழ போற ஆர்த்தி கையில சாவி கொத்து கொடுத்தா அவளாவது சந்தோஷமா நிம்மதியா இருப்பாள்ல, அதை நினைச்சுதான் எல்லார் சந்தோஷத்துக்காகவும் சம்மந்தி அம்மா கிட்ட அந்த சாவி கொத்த ஆர்த்தி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன்டா. இதுல நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நீங்க உண்மையதான சொன்னீங்க, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? உனக்கு புரியுது, புரிய வேண்டிய மத்தவங்க யாருக்குமே புரியலையே. நேரடியா அந்த சாவி கொத்த அவகிட்ட கொடுத்துட்டு நீதாமா இந்த வீட்டு மருமகன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்னமோ போட்டி அது இதுன்னு அக்காக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல இதெல்லாம் தேவையாடா? ஏண்டா சம்மந்தியம்மா இதோ போட்டி போட்டியா வைக்கிறேன்னாங்கள, அதுல முத போட்டி வீட்டை அலங்காரம் பண்றதாமே. வீட்டை அலங்காரம் பண்றதெல்லாம் ஒரு போட்டியை வைப்பாங்களா? அதுக்கு பேர் என்னவோ கூட இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு அபியும் ஆர்த்தியும் பேசிக்கிட்டாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமாடா? அவங்க அளவுக்குலாம் எனக்கு யோசிக்க தெரியாதுமா. ஆனா இருக்கிற வீட்டை எப்படி அழகாக்கணும்னு நான் சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன். அது என்னடா அம்மா? அதை நான் செய்யறப்போ நீங்களே பாப்பீங்கம்மா. அமுக்கு நீங்கிறது கரெக்டா தான் இருக்கு. எப்படியாவது பேச்ச கொடுத்து இவகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சாதாரணமா செய்யும் போது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. தெரிஞ்சுக்கிறேன் டி, இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் தெரிஞ்சுக்கல, சீக்கிரம் தெரிஞ்சுக்குவ. என்னங்க சொல்லு ராஜி? என்னங்க இந்த வீட்டோட பொறுப்ப யாருக்கிட்ட கொடுக்க போறேங்கிற விஷயத்துல கார்த்திக் எந்த அளவுக்கு வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு பாத்தீங்களா? அந்த இடத்துல கார்த்திக் அதுவும் வானதிக்கு சப்போர்ட்டா அப்படி பேசுவான்னு நான் நினைச்சே பாக்கலங்க. இதுவரைக்கும் கார்த்திக் வானதி மேல கோவப்பட்டு பேசிதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையா இப்பதான் அவ மேல அக்கறையோட பேசுறத நான் பாக்குறேன். எனக்கு அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்படியே அவன் எப்பவும் இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ராஜி, கார்த்திக்கு எப்பவுமே வானதி மேல ஒரு அக்கறை இருக்கு. ஆனா வானதிய வைஃபா ஏத்துக்கிறதுலதான் அவனுக்கு தயக்கம் இருக்கு. என்னதான் பிடிக்காத ஒரு பொண்ண கார்த்திக் கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலனாலும் வீட்டோடைய பொறுப்ப எந்த மருமகள்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்ததுக்கு அப்புறம் கார்த்திக் வானதியை விட்டு கொடுக்காம பேசினது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கிறேன். கார்த்திக் வானதி விஷயத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அவன் அவளை எப்படியாவது ஏத்துக்க மாட்டானான் தான் நான் தினமும் காத்துட்டு இருக்கேன். எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம வாழ்ற வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன அதிசயம் நடக்க போதுன்னு தெரியாம இருக்கிறதான் லைஃபோடைய சஸ்பென்ஸ். நம்ம நல்லது நடக்கணும்னு நினைச்சு ஆசையோட பண்ணது எதுவும் தப்பா போகாது ராஜி.
அப்படிதான் நம்ம கார்த்திக் வானதிக்கு பண்ணி வச்ச கல்யாணமும். கார்த்திக்குடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அவனையும் நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கிற மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை கார்த்திக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா என்ன பண்றது, கார்த்திக் தான் அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருக்கான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, கார்த்திக்கு வானதிய பிடிக்கலங்கிறத விட அவன் இன்னும் சரியா வானதிய புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப அவன் வானதிக்காக அவளை சப்போர்ட்டா பேசும்போது, வானதியும் இந்த வீட்டோட மருமக தான், அவளுக்கும் இங்க எல்லா உரிமையும் இருக்குங்கிற எண்ணம் கார்த்திக் மனசுலயும் அது இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த எண்ணம் எப்பவுமே அவனுக்குள்ள இருந்துட்டாலும் அதே போதுராஜு, வானதியை விட்டு கார்த்திக் எப்பவுமே பிரிய மாட்டான். நம்ம வீட்டு பொறுப்பை யார் ஏத்துக்கணுங்கிறதுலயே வானதிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினவன் இன்னும் நடக்க போகிற போட்டி எல்லாத்துலேயும் வானதி ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன் ராஜி. எப்படியும் இந்த போட்டி முடியறதுக்குள்ள வானதியை கார்த்திக் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவளோட ஒன்று சேர்ந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜி. அப்படி ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்துட்டா அதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற என்னங்க இருக்கு? நீங்க சொன்னது அப்படியே பலிக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஆர்த்தி வா 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 வா. அம்மா போட்டிக்கான பொருள் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுமா. ஆ சரி சரி, இங்க பாருங்க, அவசரத்துல எதுவும் மறந்துட்டு வரல. திரும்ப எதையாவது ஞாபகப்படுத்திட்டு போய் வாங்குறதுக்கு கூட நமக்கிட்ட நேரம் இல்ல. உங்க அத்தை சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த வீட்டை அவங்க அசந்து போற அளவுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சாகணும். ஆண்டி, ஆர்த்தி எதுவும் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் நானும் அவ கூட போனேன். நாங்க எல்லாம் பக்காவா வாங்கிட்டு வந்துட்டோம். உங்ககிட்ட சொன்னதை விட அதிகமான திங்ஸ் எல்லாம் பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஆர்த்தி பண்ண போற டிசைன்ல அவளோட அத்தை வாயடைச்சு போக போறாங்க பாருங்க. அபி நீ போய் அந்த பொருள் எல்லாம் கார்ல இருந்து எடு, இப்பவே நம்ம உள்ள கொண்டு போயிடலாம். ஓகே. நிறைய வாங்கிருக்கே அடி. எல்லாமே வாங்கியாச்சுமா. நானும் போய் எடுத்து வைக்கிறேன் வா. பாத்து பாத்து, நீ எடுத்துட்டு போ, நான் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன இவ ஏதோ வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா கைய வீசிட்டு வரா. வானதிமா வாடா வாடா வாடா, இப்ப எங்கடா போயிட்டு வர? அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு அலங்காரம் பண்ற போட்டி வச்சிருக்காங்கல்லம்மா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு வர. இது கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க, பொருள் எதுவும் வாங்கலையா? எல்லா பொருளையும் கடைக்காரங்களே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. சரி, நான் உள்ள போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேம்மா. போ போ போ, சீக்கிரம் போ. கடைக்கு போய் பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு தெரியிருக்கா. ஆர்த்தி சொல்ற மாதிரி இவ்ள குறைச்சி எடப்படக்கூடாதுதான். இவ எதுவும் பண்ண போறா, ஆனா அதை பண்ண விடக்கூடாது. அதை விட எனக்கு வேற என்னடி வேலை? அபி, நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு இந்த பிளேஸ் சூஸ் பண்ணிரலாம். சூப்பர் ஆர்த்தி. எப்பவுமே ஒரு வீட்டோட அட்ராக்ஷனே அவங்களோட லிவிங் ரூம் தான். கண்டிப்பா இது சூப்பரா இருக்க போகுது பாரு. சரி அபி, நம்ம வர்க்க பார்க்கலாம். யா அபி, நம்ம இந்த புத்தர் சிலைய அங்க வச்சா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஆர்த்தி. சரி ஓகே, நம்ம பிரிச்சிடலாம். Thank you.
ஆர்த்தி, இந்த ஃபிஷ் டேங்க் எங்க வைக்கலாம்? ஆனா ரொம்ப கரெக்டான பிளேஸ்ல வைக்கணும். அபி, ஃபிஷ் டேங்க நான் ஏற்கனவே எங்க வைக்கிறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வானதி, அம்மா, என்னடா இன்னும் நீ வேலைய ஆரம்பிக்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? நேரம் ஆகுதுல்ல? இல்லம்மா, வீட்ல அலங்காரம் பண்றதுக்கான பொருள் எல்லாம் கடைக்காரங்க வீட்டுக்கு வந்து தரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இன்னும் வரல. அதான் என்னடா இப்படி சொல்ற? அங்க ஆர்த்தி வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. நீ இன்னும் பொருளே வந்து சேரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதாம்மா, எனக்கும் ஒண்ணும் புரியல. வீட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பரு எல்லாமே தெளிவா எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். அப்புறம் ஏன் அவங்க லேட் பண்றாங்கன்னு தான் தெரியல. சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலன்னு பார்த்தாலும் அவங்க கொடுத்த நம்பருக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. பேசாம நானே கடைக்கு போயிட்டு எல்லா பொருளையும் கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா நீ? நீ இப்ப கடைக்கு போய் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர போறியா? என்ன பேசுற? எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அவங்களே இன்னும் ஏன் வந்து சேரலையோ என்னமோ. நீ போய் லேட் ஆயிடுச்சுன்னா உன் மாமியார் வரதுக்குள்ள இந்த வீட்டை அலங்காரம் பண்ணி ஆகணும். மறந்துட்டியா நீ? ஆனா அம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொருள் தான் இன்னும் வரவே இல்லையே. சரி, இருக்கட்டும்டா. அதனால என்ன, வர வழியில டிராபிக் ஜாம் அது இதுன்னு ஆயிருக்கும். அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நீ ஏன் இப்படி கவலைப்படுற? நீ உள்ள போய் எந்த இடத்த அலங்காரம் பண்ணணும்னு உன் மனசுல நினைச்சிருக்கியோ அந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நீ சொன்ன பொருள் எல்லாம் வந்துருச்சுன்னா அம்மா இங்கேயே நின்னு காத்திருந்து எடுத்துட்டு வந்து உன் கையில குடுக்கறேன். சரிம்மா. போடு. நீ கெட்ட கேட்டுக்கு கடையில இருந்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கே குடுக்கறாங்களா? வரட்டும், பாத்துக்கிறேன். ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. போன பார்த்துட்டு இருந்தா எப்படி? இன்னும் எவ்வளவு திங்ஸ் இருக்கு தெரியுமா நம்ம இதெல்லாம் செட் பண்றதுக்கு? கஷ்டப்பட்டாதான் நம்மளால இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். இந்த போட்டோ வாங்க மாட்டு. அபி, இங்க வா. இவர் வேற எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. ஆர்த்தி, இரு ஆர்த்தி, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். இந்த போ. உன்னை என்ன பண்ண சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், எதை பத்தி கேக்குறீங்க சார்? எதை பத்தி கேக்குறனா? புதுசா ஒரு ஃப்ளேவர் காட்டுறதுக்கு ரப் பட்ஜெட் ரெடி பண்ண சொன்னேனே, அதை ரெடி பண்ணிட்டியா? அத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நான் உன்ன அத முடிச்சிட்டியான்னு தான் கேட்டேன். இல்ல சார், நான் இன்னும் அத ஃபினிஷ் பண்ணல. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிக்காம உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் இன்வால்வ் ஆயிட்டு இருக்க? நீ அம்மா போட்டி வச்சிருக்கிறது ஆர்த்திக்கு வானதிக்கு தவிர உனக்கு இல்ல. இல்ல சார், ஒரு ஹெல்ப்புக்கு தான். இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் நடக்கிற இண்டிவிஜுவல் காம்படிஷன். இந்த மாதிரி யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதா? முதல்ல உனக்கு கொடுத்த ஒர்க்க ஃபினிஷ் பண்ணு. இல்ல சார், நான் ஆல்ரெடி அந்த வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் முடிஞ்சிரும் சார். சீக்கிரம்னா எப்போ? அது இன்னைக்கு லஞ்சுக்குள்ள நான் சொன்ன வொர்க்கலாம் ஃபினிஷ் பண்ணி பட்ஜெட்டை எனக்கு சப்மிட் பண்ணனும். ஓகே? ஓகே சார்.
கார்த்திக் ஒன்னும் நீ வர்க்கம் முடிக்கலங்கிறதுக்காகலாம் உனக்கு கத்திட்டு போகல. நீ என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல, அந்த காண்ட்ல தான் உன்னை கத்திட்டு போறாரு. எனக்கு அது புரியுது ஆர்த்தி. வானதி இவருக்கு பிடிக்கலனா கூட, நான் இந்த போட்டியில கலந்துக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் வானதி ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறார்ல. நானும் கார்த்திக் மூஞ்சில கறிய பூசறதுக்காகவே இந்த போட்டியில ஜெயிக்கிறான்.